नाट्पत्ति ओरावद श्लोकम् अधर्मापि भवात् कृष्ण प्रतुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेयम् जायते वर्णसंकरः அர்ஜுனன் நான் போர் புரிய மாட்டேன் என்பதற்கான வாதத்தை செய்து வருகின்றான். இங்கு போர் புரிதல் என்பது அவனுடைய கடமை, இது என்னுடைய கடமை அல்ல என்று அவன் வாதம் புரிந்து வருகின்றான். முதலில் நம்முடைய உறவினர்களை கொன்று அதனால் வரும் ராஜ்யத்தை அனுபவிக்கவில்லை என்று கூறி, இந்த செயலில் ஒரு நன்மையையும் நான் பார்க்கவில்லை என்று கூறி, எனக்கு ராஜ்யத்தில் அல்லது போகத்தில் விருப்பமில்லை, ஆகவே நான் இதை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றெல்லாம் கூறினான். அதற்கு பிறகு தர்மத்தினுடைய அடிப்படையில் அவன் பேசுகின்றான், இந்த செயல் நமக்கு பாபத்தை தான் கொடுக்கும், ஆகவே இதை நாம் செய்யக்கூடாது என்று 36வது ஸ்லோகத்தில் பாபமேவ ஆஸ்ரயே தஸ்மான், இவர்களை கொன்றால் பாபம் வரும் என்று கூறினார். அதற்கு பிறகு அர்ஜுனனுடைய வாதம், இந்த யுத்தத்தை நாம் செய்தால் இதனுடைய விளைவுகளை நினைக்கும் பொழுதும் நாம் யுத்தம் செய்யக்கூடாது என்று 38வது ஸ்லோகத்திலிருந்து பேசுகின்றான். யுத்தத்தினுடைய விளைவு குலக்ஷயம், அதை என்னவென்று சொல்கின்றான், குலக்ஷய கிருதம் தோஷம், ஒரு குலத்தை அழிப்பதனால் வருகின்ற தோஷத்தை பார்க்கும் பொழுதும் நாம் யுத்தம் செய்யக்கூடாது. இப்படி சொல்லும் பொழுது பகவான் கேட்கலாம், நீதான் இவ்விதம் கூறுகின்றாயே, துரியோதனனை சார்ந்தவர்கள் இவைகளையெல்லாம் பார்க்கவில்லையே என்றால், பிறகு அர்ஜுனன் பேசுகின்றான், அவர்கள் பார்க்கவில்லை என்றால் பார்க்கின்ற நாம் ஏன் யுத்தத்திலிருந்து விடுதலை அடையக்கூடாது. யத்யப்யேதேன பஷ்யந்தி, அவர்கள் இந்த தோஷத்தை பார்க்கவில்லை என்றால் நாம் ஏன் செய்யக்கூடாது. அவர்கள் ஏன் இதை பார்க்கவில்லை என்றால் லோபத்தினால் அவர்கள் இருக்கிறார்கள், மோகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், ஆகவே நாம் ஏன் இதை செய்யக்கூடாது என்று கேட்கின்றான். கதம் ந ஞேயம் அஸ்மாபிகி, நம்மால் ஏன் இதை பார்க்கக்கூடாது. இதிலிருந்து நாம் இனி ஒரு கருத்தையும் பார்த்தோம், மற்றவர்கள் இதை செய்யவில்லை, மற்றவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. மற்றவர்கள் எப்படியோ நம்முடைய கடமையை நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே அர்ஜுனன் கூறுகின்றான், அவர்கள் பார்க்கவில்லை என்றால் நாம் இந்த யுத்தத்தினுடைய விளைவை பார்க்கின்றோம், ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்றோம், அதனுடைய அடிப்படையில் யுத்தம் செய்யக்கூடாது. பிறகு 40வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கூறுகின்றான், குலக்ஷயே குலதர்மாக பிரணஷ்யந்தி, ஒரு குலம் அழிந்துவிட்டால் குல தர்மங்களெல்லாம் அழிந்துவிடும் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். குல தர்மம் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் பரம்பரையாக செய்து வருகின்ற நல்ல காரியங்கள் அல்லது வாழ்க்கை முறைகள், இவைகளெல்லாம் நாசமடைந்துவிடும் என்று சொன்னான். தர்மம் அழிந்துவிட்டால் பிறகு அந்த குலத்தில் அதர்மமானது வந்துவிடும் என்று சொன்னான். இப்பொழுது 41வது ஸ்லோகத்தில் நாம் பார்க்க வேண்டும், அதர்மம் வந்துவிடும் என்றால் அதனுடைய பொருள் என்ன.
கூறுகின்றான். 41வது ஸ்லோகத்தில், ஹே கிருஷ்ண, அதர்ம அபிபவாத். அதர்மத்தினுடைய அபிபவக என்றால் அதர்மம் வரும் பொழுது, அதர்மமானது குலத்தை மூடும் பொழுது, குலத்திடம் வந்து சேரும் பொழுது என்ன நடக்கும் என்று கூறுகின்றான். பிரதுஷ்யந்தி குலஸ்திரியக, அந்த குலத்தில் இருக்கின்ற பெண்கள், குலஸ்திரியக என்றால் குலத்தில் இருக்கின்ற பெண்கள், பிரதுஷ்யந்தி என்றால் கெட்டு விடுவார்கள், நடத்தையிலிருந்து தவறாக சென்று விடுவார்கள், குல பெண்களானவர்கள் கெட்டு விடுவார்கள். அதற்கு காரணம் என்ன? ஆண்களெல்லாம் யுத்தகலத்தில் வந்து உயிரை இழந்து விடுகிறார்கள், பெண்கள் விதவையாகி விடுவார்கள். பிறகு ஒரு வீட்டில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லது தர்மத்தை போதிப்பதற்கோ யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பிறகு அவர்கள் கெட்டுவிட்டால் என்ன நடக்கும் என்று கூறுகின்றான். 2வது வரியில், ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய. வார்ஷ்ணேய என்பது கிருஷ்ணனை அழைக்கின்றான். ஹே கிருஷ்ண, ஸ்திரீஷு துஷ்டாசு, பெண்கள் தன்னுடைய குணத்தை இழந்துவிட்டால், அவர்கள் துஷ்டமாக மாறிவிட்டால் என்ன ஆகும்? வர்ண சங்கரக ஜாயதே, ஜாதி கலப்பானது வந்துவிடும். ஜாயதே என்றால் தோன்றும், வர்ண சங்கரக என்றால் குழப்பம் தோன்றும். இங்கு சங்கரக என்ற சமஸ்கிருத சொல் சேர்க்கை, குழப்பம் என்று பொருள். இனியொரு சொல் இருக்கின்றது, அது சங்கரக என்ற சொல், அது பகவானுக்கு பெயர், அதனுடைய பொருள் மங்களத்தை கொடுப்பவர் என்று. இது சங்கரக என்றால் குழப்பத்தை கொடுக்கும் அல்லது சேர்க்கை என்று பொருள். வர்ண சங்கரக என்றால் வர்ணங்களினுடைய சேர்க்கை, அதாவது இறுதியாக குழப்பமானது ஏற்படும். அதாவது நம்முடைய சமுதாயத்தில் அல்லது எந்த சமுதாயத்திலும் இல்லறம் என்றால் அந்த இல்லறத்தை வெற்றிகரமாக அமைப்பது பெண்களினுடைய பொறுப்பு முக்கியமாக இருக்கின்றது. ஒரு வீட்டில் ஆண்மகன் கொஞ்சம் தவறு இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துவிடும். ஆனால் ஒரு பெண் கெட்டுவிட்டால் அந்த குடும்பமானது முன்னுக்கு வர முடியாது. ஆகவே குடும்பத்தினுடைய முழு பொறுப்பு பெண்களிடம் இருக்கின்றது. அதை அர்ஜுனன் கூறுகின்றான். பெண்கள் தன்னுடைய குணத்தை இழந்துவிட்டால் வர்ண சங்கரக வந்துவிடும். இங்கு பெண்கள் என்று நாம் சொல்லும் பொழுது, ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு முதல் காரணமாக இருப்பது தாய்தான். ஆகவே தாயினுடைய குணம், பழக்க வழக்கங்கள் தான் அந்த குழந்தைக்கு வரும். பலர் நினைப்பார்கள், 5 வயது வரைக்கும் குழந்தையை எப்படி வேணாலும் வளர்த்தலாம், அதற்கு அறிவெல்லாம் கிடையாது, என்ன சொன்னாலும் தெரியாது என்று நினைப்பார்கள். ஆனால் இன்றைய மனோதத்துவப்படியும் உண்மையும் என்னவென்றால், அந்த குழந்தை காதில் கேட்டு உண்மையை தெரிந்து கொள்வதை விட அல்லது வாழ்க்கை முறையை படிப்பதை விட கண்ணில் பார்த்து தான் வாழ்க்கை முறையை அது அறிகின்றது. சம்ஸ்காரமானது பார்வையிலிருந்து தான் வருகின்றது. ஆகவே ஒருவன் பெரியவன் ஆனதற்கு பிறகு அவன் சூழ்நிலையை எப்படி வைத்திருக்கின்றான், அவனுடைய மனம், இன்னர் கேரக்டர் என்று சொல்வார்கள், அது தாயினுடைய அன்பு, தாயை பொறுத்து தான் அமையும். அல்லது ஒருவன் சந்நியாச வாழ்க்கைக்கு வந்தாலும் கூட சில சமயங்களில் பார்க்கின்றோம், அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கின்ற அறைகளை தூய்மையாகவோ அல்லது ஒரு சாதாரண விஷயத்தில் கூட அவர்கள் நன்கு அவர்களை வளர்த்தவில்லை என்றால் அவன் சந்நியாச வாழ்க்கைக்கு வந்தாலும் கூட சில குணங்களெல்லாம் போகாது. சில குணங்களெல்லாம் சிறு வயதில் தாயிடமிருந்து தான் ஒருவன் பெற வேண்டும். ஆகவே ஒரு சமுதாயத்திற்கோ அல்லது இல்லறத்திற்கோ மிக மிக முக்கியமான பங்கு பெண்களிடம் இருக்கின்றது. ஆகவே அர்ஜுனன் கூறுகின்றான், அந்த பெண்களுக்கு தர்மத்தை புகட்ட பெரியோர்களும் கணவனும் ஆண்களும் தேவை,
அவர்களெல்லாம் யுத்தத்தில் இறந்துவிட்டால், பெண்கள் தன்னுடைய குணத்தை இழந்துவிட்டால் வர்ண சங்கரம் வரும், அல்லது குழப்பம் வரும். ஒரு குழந்தையினுடைய நல்ல உருவாக்குவது என்பது இருக்காது. ஆகவே என்னாகும்னா அனைத்தும் அதர்மமாக இருக்கும். இவைகளெல்லாம் என்ன, ஒரு யுத்தத்தின் விளைவாக அர்ஜுனன் பேசுகின்றான். பிறகு மீண்டும் அர்ஜுனன் கூறுகின்றான். 42வது ஸ்லோகம். சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக க்ரியா. வர்ண சங்கரத்தினால் அல்லது குழப்பத்தினால் இந்த வாழ்க்கை மட்டும் நன்கு அமையாது என்பது அல்ல, இறந்ததற்கு பிறகும் கூட நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் நரகம்தான் கதி என்று அர்ஜுனன் பேசுகின்றான். இங்கு ஒரு குடும்பமானது கெட்டுவிட்டால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள், அது மட்டுமல்ல இறந்ததற்கு பிறகும் கூட அவர்கள் நல்ல லோகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அதை அர்ஜுனன் கூறுகின்றான். சங்கரக நரகாய ஏவ. சங்கரக என்றால் குழப்பம். இந்த வர்ண சங்கரமானது நரகாய, நரகாய என்றால் நரகத்திற்குத்தான், அதற்குத்தான், அங்குதான் கொண்டுவிடும். நரகாய ஏவ, நரகாய என்றால் நரக பலாய ஏவ, நரகம் என்கின்ற பலனைத்தான் அது நமக்கு கொண்டுவிடும். யாருக்கு, யாருக்கு நரகம் வரும் என்று கூறுகின்றான். குலக்னானாம் குலஸ்ய ச. குலஸ்ய என்றால் அந்த குலத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு நரகம்தான் வரும். எப்படிப்பட்ட குடும்பம்? குலக்னானாம். கிணம் என்றால் நாசம். குலக்னானாம் என்றால் குலம் நாசமடைந்து விட்டால். இங்கு குல நாசம் என்பது ஒரு குலத்தில் இருக்க வேண்டியது குணம், நல்ல பண்புகள், நேர்மை, ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் நாசமடைந்து விட்டால், ஒழுக்கம் இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய விளைவு என்ன? இங்கும் அவர்களினால் நிம்மதியாக இருக்க முடியாது. பிறகு இறந்ததற்கு பிறகும் நரகத்திற்குத்தான் அவர்கள் செல்வார்கள். சங்கரக நரகாய ஏவ. யாருக்கு? குலஸ்ய. எப்படிப்பட்ட குலம்? குலகு நானாம். குல தர்மத்தை இழந்தவர்கள், குலத்தை இழந்தவர்களுக்கு சமம். அவர்கள் இறந்ததற்கு பிறகு நரகத்திற்குத்தான் செல்வார்கள். பிறகு அடுத்ததாக இனியொரு கருத்தை அர்ஜுனன் பேசுகின்றான். இந்த கருத்தெல்லாம் சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில் தான் நாம் பார்க்க வேண்டும். சாஸ்திரம் இனியொரு கருத்து சொல்கின்றது. நம்முடைய பெரியவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் பித்ருலோகம் என்று ஒரு லோகத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு உயிரோடு இருக்கின்ற சந்ததி ஸ்ரார்த்தம் முதலிய கர்மங்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் விதிக்கின்றது. இறந்தவர்களுக்காக நாம் செய்கின்ற ஸ்ரார்த்தம் முதலிய பித்ரு யக்ஞம் என்று சொல்லப்படுகிறது, முதலிய கடமைகள். இங்கு குல தர்மத்தை இழந்தவர்கள், அவர்களுக்கே தர்மத்தை செய்யாதவர்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள். ஆகவே இவர்களுடைய புண்ணியம் இவர்களுடைய பெற்றோருக்கு கிடைக்காது. ஆகவே இவர்களுடைய நாசத்தினால் இதற்கு முன் இருந்த தலைமுறையில் இருந்து வாழ்ந்து சென்ற பெற்றோர்களெல்லாம் அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்காமல் விழுந்து விடுவார்கள் என்று, இவர்கள் குலம் மட்டுமல்ல இதற்கு முன் இருக்கின்ற குலம், அதற்கு பிறகு வருகின்ற குலம் என்று
மூன்று தலைமுறை அல்லது முன் சில தலைமுறைகள் வரப்போகின்ற தலைமுறைகளுக்கு அவர்கள் நாசத்தை விளைவிக்கிறார்கள் என்று அர்ஜுனன் பேசுகின்றான். இதில் நமக்கு சில சந்தேகங்கள் எல்லாம் வரும். இறந்து போனவர்களுக்கு நம்ம இங்கே செய்கிறது எந்த விதத்தில் அவர்களுக்கு பிரயோஜனப்படும் என்ற சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வரலாம். அல்லது நமக்கு யாருமே செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோமா அப்படிங்கிற பயம் சில பேருக்கு வரலாம். ஆகவே அதை பற்றி சுருக்கமாக சில கருத்துக்களை பார்ப்போம். இப்போ சாஸ்திரம் வந்து ஸ்ரார்த்தத்தை பற்றி என்ன கூறுகின்றது, சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும். சாஸ்திரத்தினுடைய நோக்கில் ஒருவன் இறந்ததற்கு பிறகு, ஒரு பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களிடம் அவர்கள் வாழும் பொழுதே நல்ல புண்ணியத்தை செய்து வைத்திருந்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம். தர்மப்படி வாழ்ந்து, கடமைகளையெல்லாம் செய்து, தானமெல்லாம் செய்து நல்ல புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்தால் அவர்கள் அந்த புண்ணியத்திற்கு தகுந்தாற்போல் நேராக சொர்க்கலோகத்திற்கு செல்வார்கள். பிறகு புண்ணியத்தை அனுபவிப்பார்கள். அதற்கு பிறகு என்ன மீண்டும் என்ன கர்ம வினை இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் பிறப்பு எடுப்பார்கள். அல்லது நம்ம கீதையில் படிக்க போகிறோம், வேதாந்தம் படிச்சிட்ருக்கிற பாதியில் உயிரை விட்டார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக பகவான் சொல்கிறார், மீண்டும் அவர்களுக்கு மனித பிறவி கிடைக்கின்றது, செய்த பக்குவத்துடன் அவர்கள் துவங்குகின்றார்கள் என்றெல்லாம் சாஸ்திரம் பேசுகிறது. நம்ம வேதாந்தம் படிக்கிறவங்களை விட்டுட்டு பொதுவாக பார்ப்போம். ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு புண்ணியம் அதிகமாக இருந்தால் அந்த புண்ணியத்தின் துணை கொண்டு நல்ல லோகத்திற்கு செல்வார். சிலருக்கு தன்னிடம் இருக்கின்ற புண்ணியம் குறைவாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அவர்களுக்கு அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய புத்திரன், உறவினர்கள் செய்யும் தர்ப்பணமானது அந்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கின்றதாம். ஆகவே அந்த புண்ணியத்தின் துணை கொண்டு அவர்கள் நல்ல லோகத்திற்கு செல்கிறார்கள். ஆகவே பித்ருலோகத்திலிருந்து நல்ல லோகத்திற்கு செல்வதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களுடைய மகன் அல்லது அவர்களுடைய சந்ததி ஸ்ரார்த்தம் என்ற கர்மத்தின் மூலமாக செய்யலாம். இப்போ ஸ்ரார்த்தம் நம்ம இங்கே செய்கிற சாப்பாடு அவர்களுக்கு எப்படி போகுது என்றால், இவைகளெல்லாம் தர்மத்தினுடைய அடிப்படையில், புண்ணியத்தினுடைய அடிப்படையில். எந்த ஒரு ஸ்ரார்த்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் தானம் என்பது முக்கியமான ஒரு அங்கம். ஆகவே அந்த ஸ்ரார்த்தத்தில் தானம் செய்கின்றோம், ஒரு ஏழை பிராமணனுக்கு உணவு கொடுக்கின்றோம், அந்த புண்ணியமானது அவர்களுக்கு போகும். நம்ம கொடுக்குற சாப்பாடு அவர்களுக்கு போகாது. சில பேர் ஆர்கியூ பண்ணுவார்கள், அவங்கெல்லாம் வந்து இந்த சாப்பாடை சாப்பிடுகிறார்களா என்று. அது பொருள் அல்ல. நாம் கொடுக்கின்ற இந்த தானத்தினுடைய புண்ணியம் பெரியவர்களுக்கு போகும். இதுலேயும் அவர்களுக்கு தேவை என்றால்தான் இந்த புண்ணியத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு கால் அவர்களுக்கே புண்ணியம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். பிறகு நாம் செய்கின்ற இந்த தானம், இந்த ஸ்ரார்த்தம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லது நமக்கு தெரியாது, அவர்கள் உடனடியாக வேறு சரீரம் எடுத்து விட்டார்களா என்று நமக்கு தெரியாது. அந்த பட்சத்தில் நாம் செய்கின்ற இந்த ஸ்ரார்த்தத்தினுடைய பலன் அந்த பெற்றோருக்கு போகாது. அப்படி என்றால் அது பயனில்லையா என்ற கேள்வி வரும் பொழுது சாஸ்திரம் கூறுகின்றது, வேறு யாராவது பெற்றோர்களுக்கு இந்த புண்ணியம் தேவை என்றால் அவர்களுக்கு இது செல்லுமா. ஆகவே அதனால்தான் பொதுவாக பெற்றோர்கள் என்று சொல்லிவிடுகின்றோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு தேவை இருந்தால் நாம் செய்கின்ற ஸ்ரார்த்தம் போகும். நம்முடைய உதவி தேவையில்லை என்றால் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போகும். பிறகு நம்ம சொல்லலாம், மனிதர்களுக்கு இருக்கிற புத்தி இருக்குமே, நான் செஞ்சு என்னுடைய பெற்றோருக்கு போகாமல் வேற யாருக்கோ போகிறதுக்கு நான் எதுக்கு செய்யணும்னா. பிறகு மற்றவர்களுக்கு புண்ணியத்தை கொடுத்த பலன் எனக்கு வருகின்றது, என்னுடைய பையன் செய்யறானோ இல்லையோ இந்த புண்ணியமே எனக்கு பிரயோஜனமாக இருக்கின்றது. ஆகவே எந்த விதத்திலும் ஸ்ரார்த்தம் என்ற கர்மமானது பயனில்லாமல் போகாது. நம்முடைய பெற்றோருக்கு தேவை என்றால் இந்த புண்ணியம் அவர்களுக்கு உதவி செய்யும்.
அவர்களுக்கு தேவை இல்லை என்றால் மற்ற பெற்றோர்களுக்கு செல்லும். அதனால் நமக்கு வருகின்ற புண்ணியம் நமக்கு வரத்தான் செய்யும். ஆகவே நேரடியாக பார்த்தா பெற்றோருக்குன்னு ஸ்ரார்த்தம் பண்ணுறோம், உண்மையிலேயே பார்த்தா நமக்குத்தான் நம்ம ஸ்ரார்த்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நமக்குத்தான் புண்ணியத்தை கொடுக்கின்றது. ஆகவே இது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது, பிரயோஜனம் இல்லாமல் போகாது. நம்பிக்கை இல்லை என்றால் அதற்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்பிக்கை இருந்தால் இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். இது நம்முடைய கடமை. இந்த ஸ்ரார்த்தத்தில் ஒரு புண்ணியம் உருவாகின்றது. அந்த புண்ணியத்தை நாம் தானம் செய்கின்றோம். எத்தனையோ அதை தானம் செய்கிறது போல புண்ணியத்தை தானம் செய்கின்றோம். அந்த புண்ணியத்தை தானம் செய்தால் ஒரு புண்ணியம் வருமே, அந்த புண்ணியம் நமக்கு வரத்தான் வரும். ஆகவே ஸ்ரார்த்தம் அல்லது பெற்றோர்களுக்கு உணவு படைத்தல் என்றால் மற்ற ஜீவராசிகளுக்கு உணவை பகிர்ந்து கொடுத்தல் தான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற நல்ல காரியம். இப்போ இங்கு அர்ஜுனன் என்ன சொல்கின்றான், பெற்றோர்களுக்கு தேவை இருந்தால் இங்கு குல நாசம் அடைந்து விட்டால் அவர்களினால் பெற்றோர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே அவர்களும் பித்ருலோகத்திலிருந்து நல்ல லோகத்திற்கு செல்வதற்கு பதிலாக என்ன அடைந்து விடுவார்கள், மீ நரகத்திற்கு செல்வார்கள் அல்லது இந்த லோகத்திற்கு வந்து விடுவார்கள். இப்போ நம்ம பெற்றோருக்கு நம்ம ஸ்ரார்த்தம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோம், ஒழுங்காக நமக்கு செய்கிறாங்களா இல்லையாங்கிற கவலையெல்லாம் இருக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு பையன் இல்லையே ஸ்ரார்த்தம் யார் பண்ணுவாங்கிற கவலை வேற வரலாம், அதை பற்றிய கவலை இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இந்த வகுப்பில் இல்லாதவங்களுக்கு சொல்கிற விஷயம். காரணம் என்ன, நமக்கு ஏது எல்லாம் கீதை வடிக்கிறோமே, நம்மெல்லாம் மோட்சத்துக்கு தானே போக போகிறோம். ஆகவே நமக்கு கவலை கிடையாது. சாஸ்திரம் படிச்சுட்டா ஞானம் வந்தால் நமக்கு நேரடியாக சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், மோக்ஷத்துக்கு முயற்சி பண்ணுறோம். சாதாரண மக்கள் விஷயத்தில் நமக்கு மற்றவர்கள் செய்வார்களா இல்லையான்னு பார்ப்பதை விட நம்முடைய கடமையை நாம் செய்வோம், அதனுடைய புண்ணியம் அது நம்மை காப்பாற்றும். இங்கு குலத்தை நாசம் செய்துவிட்டால் அவர்கள் நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள், ஆகவே இழந்து விடுவார்கள். பெற்றோர்களெல்லாம் கூட இந்த யுத்தத்தினுடைய விளைவாக நரகத்திற்கு செல்லலாம் அல்லது அதைவிட கீழான நிலைக்கு வருவார்கள் என்று இரண்டாவது வரியில் கூறுகின்றான். பதந்தி பிதரக ஏஷாம், ஏஷாம் என்றால் அவர்களுடைய, குலநாசம் அடைந்தவர்களுடைய, ஹி ஏஷாம் அவர்களுடைய, பிதரக என்றால் பெற்றோர்கள், இறந்த பெற்றோர்கள் என்று பொருள். இறந்து சென்ற பெற்றோர்கள், பதந்தி, பதந்தி என்றால் பித்ருலோகத்திலிருந்து விழுந்து விடுகிறார்கள். இறந்த உடனே பித்ருலோகத்திற்கு செல்வார்கள். அவர்களுக்கு ஏதாவது புண்ணியங்கிறது இருந்தால் பிறகு நல்ல லோகத்திற்கு செல்லலாம். அந்த புண்ணியத்தை நாம் கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் விழுந்து விடுவார்கள். அதற்கு காரணத்தை சொல்கின்றான், லுப்த பிண்ட உதக கிரியாகா. லுப்தம் என்றால் அவர்களுக்கு கிடைக்காமல் விழுந்து விட்டது, அவர்களுக்கு என்ன கிடைக்கவில்லையாம், பிண்ட உதக கிரியாகா. பிண்டம் உதகம், உதகம் என்றால் தண்ணீர், பிண்டம் என்றால் பெற்றோர்களுக்கு படைக்கின்ற அன்னம் முதலிய பொருள்கள், கிரியா என்றால் அந்த செயல்கள். இந்த செயல்களெல்லாம் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு உணவு நீர் முதலியவைகள் கிடைக்காமல் கீழே விழுந்து விடுவார்கள். இதனுடைய பொருள், நம்ம கொடுக்கிற உணவு அங்கே போகவில்லை, நாம் உணவை கொடுப்பதனால் வருகின்ற புண்ணியம் அவர்களுக்கு செல்லும், அதிலிருந்து அவர்கள் விழுந்து விடுவார்கள், அது அவர்களுக்கு கிடைக்காமல் போகும். நம்ம நேரடியாக சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், நீரும் உதகமும் பிண்டமும் அவர்களுக்கு படைக்கின்றோம், அது அவர்களுக்கு கிடைக்காது. நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நம்மால் செய்கின்ற புண்ணிய பலன் அவர்களுக்கு கிடைக்காது. அதனால தான் ஒரு மகனுடைய கடமை என்னவென்றால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடனை செய்வது. நம்ம பெற்றோரெல்லாம் நல்லா ஒழுங்காக வாழ்ந்து சென்றார்கள், அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியதில்லை என்றால் அவர்களுக்கு செய்யாவிட்டாலும் மற்றவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். ஆகவே லுப்த
ரத்த பிண்ட உதக கிரியாக, அப்படி ஆன பிதரக பெற்றோர்கள் பதந்தி, அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். இதெல்லாம் உண்மையா பொய்யா என்று கேட்டால் இதில் உண்மை இருக்கின்றது. குளம் அழிந்தால் இப்படிப்பட்ட விளைவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அர்ஜுனன் இங்கு தன்னுடைய பலஹீனத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக பேசுகின்றான். இப்போ அர்ஜுனன் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை எதற்காக பயன்படுத்துகின்றான்? தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு பயன்படுத்துகின்றானே தவிர நியாயத்திற்காக அவன் நியாயம் பேசவில்லை. எல்லாமே அப்படித்தானே செய்கிறார்கள். எல்லாருமே நியாயத்துக்காகவா நியாயம் பேசுகிறார்கள்? தன்னை பாதுகாக்க தர்மத்தை பயன்படுத்துகிறார்கள். கர்ணன் பயன்படுத்தினது போல. கர்ணன் எந்த இடத்துல பயன்படுத்துகின்றான்? அவனுடைய சக்கரமானது குழிக்குள் விழுந்து விடுகின்றது. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா இதுதான் நல்ல சமயம், அவன் கையில் அம்பு இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவனை கொல் என்று சொல்கின்றார். அப்பொழுது கர்ணன் தர்மம் பேசுகின்றான். என்ன அவனுடைய தர்மம்? இந்த சூழ்நிலையில் என்னை கொல்லக்கூடாது, என்னுடைய கையில் ஆயுதம் கிடையாது, ஆகவே என்னை கொல்லக்கூடாது என்று போர் தர்மத்தை அவன் பேசுகின்றான். இப்பொழுது கர்ணன் தர்மத்தை நிலைநாட்ட பேசுகின்றான் என்றால் அபிமன்யுவை கொல்லும் பொழுதும் அவன் பேசியிருக்க வேண்டும், அல்லது திரௌபதிக்கு அவமானம் வந்திருக்கும் பொழுதும் அவன் தர்மம் பேசியிருக்க வேண்டும். அவன் பேசவில்லையே, அபிமன்யுவை அவன் சேர்ந்துதானே கொன்றான். ஆகவே அந்த இடத்திலேயெல்லாம் அவன் தர்மம் பேசவில்லை. தனக்கு எப்போ ஆபத்து வருதோ அப்பொழுது தர்மத்தை பேசுகிறார்கள். எல்லோருமே அப்படித்தான் செய்வார்கள். நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுன்னா எல்லா தர்மசாஸ்திரமும் வந்துடும், படித்த பகவத்கீதை ஸ்லோகம் எல்லாம் வந்துடும் நமக்கு. ஆனால் நம்ம வந்து கஷ்டமான கோர்ட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தர்மசாஸ்திரத்தை விட்டு விடுவோம். இங்கு அர்ஜுனன் அதற்கு பயன்படுத்துகின்றான். ஆகவே கர்ணன் பேசியது தர்மம் அல்ல, தர்மத்தை தன்னை பாதுகாக்க ஒரு கருவியாக பயன்படுத்துகிறானே தவிர தர்மத்திற்காக தர்மம் பேசவில்லை. அதனால் பகவான் என்ன பண்ணுறார்? ஒரு அதர்மத்தை அதர்மத்தின் துணை கொண்டுதான் நாம் அழிக்க வேண்டும். இதெல்லாம் தர்மத்தை கையாளுகின்ற முறை. இது தெரியாமல் ரொம்ப பேர் பட்டிமன்றம் எல்லாம் போட்டு ராமன் வந்து என்னைக்கு வாளியை அடித்தாரோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, வாளியை கொன்னது சரியா அல்லது தவறான்னு சொல்லி பட்டிமன்றம்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சில சமயம் இந்த பட்டிமன்றம்ங்கிறது மலையாளத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, பட்டின்னு சொன்னால் அதுவாக மாறிடக்கூடாது, அந்த மாதிரி மாறிடும். அப்படியெல்லாம் வாதாடுகிறார்கள். தர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே அவதார புருஷருடைய செயலையே சந்தேகப்படக்கூடாது. கிருஷ்ணர் அப்படி செய்திருக்கார் எனக்கு புரியலையே, தர்மத்திற்கு முரண்பாடாக தெரியுதுன்னு சொன்னால் எதை கேள்வி கேட்கணும்? அவர் செஞ்சது தப்புன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அவர் செய்த காரியத்தினுடைய நுணுக்கம் என்ன, தத்துவம் என்ன என்று நம்முடைய புத்தியை தான் கேள்வி கேட்க வேண்டும். இப்போ ராம பகவான் வாளியை கொன்றார்னு சொன்னால் அது தப்புங்கிற எண்ணத்தில் நாம் அணுகக்கூடாது, அதனுடைய தத்துவம் என்ன என்று கேட்க வேண்டும். அங்கும் ஒரு தர்மம் இருக்கின்றது. ஒரு பகைவன் வந்த அவனுடைய பலம் தனக்கு வேணும்னு கேட்டதே ஒரு அதர்மம்தான். வாளி அந்த வரத்தை வாங்கியிருக்க கூடாது. ஆகவே ஒருவன் ஒரு அதர்மத்தை செய்தால் இனி ஒருவன் அதர்மத்தின் வழி கொண்டுதான் அந்த அதர்மத்தை நீக்க வேண்டும். இப்போ ரெண்டு பேர் பாக்ஸிங்காக விளையாட பாக்ஸிங் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறார்கள். இந்த பாக்ஸிங்கில் எத்தனையோ ரூல் இருக்குது, குத்துச்சண்டையில் இங்கே தான் குத்தணும், இங்கே குத்தக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ ரெண்டு பேர் எவ்வளவு காலம் ஒழுங்காக அந்த ரூல்ஸ் படி இருக்க முடியும்? யார் ரெண்டு பேருமே ரூல்ஸை பின்பற்ற வரைக்கும் தான். ஒருவன் வந்து நியதியையே பின்பற்றலைன்னு வச்சுக்குவோம், இனி ஒருவன் வந்து நான் வந்து ரூல்ஸு படி தான் இருப்பேன்னா அவனுடைய நிலை என்னாகும்? ஆகவே நமக்கு எதிரி ஒருவன் அதர்மத்தை செய்தால் அந்த அதர்மத்தை சில சமயங்களில் நாம் அதர்மத்தின் மூலமாகத்தான் அந்த அதர்மத்தை நீக்க முடியும். ஆகவே நாம் அதர்மம் செய்கிறமேங்கிற சந்தேகம் வரக்கூடாது. நாம் விரும்பி அதர்மத்தை செய்யவில்லை, நம்மை அதர்மம் செய்ய அவன் தூண்டுகின்றான். அவன் அதர்மம் செய்ய தூண்ட காரணத்தினால நான் வேறு வழியில்லாமல் இதை செய்கின்றேன் என்று இது ஆபத் தர்மம் என்று சொல்லப்படுகிறது. இதையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திடக்கூடாது. நான் இன்னைக்கு ஒரு தப்பு செய்கிறேன், பொய் சொல்கிறேன்னு சொன்னால் அவர்கள் அப்படி செய்கிறாங்க அதனால தான் சொல்லக்கூடாது.
இப்போ உதாரணமாக ஒரு நோயாளி இருக்கார், அவர் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்னு வச்சுக்கோம். அவருக்கு இருக்கிற பிபியை வந்து டாக்டரை வந்து பொய் சொல்லி மறைக்கிறார். இப்போ வந்து டாக்டர் ஏன் பொய் சொல்கிறாருன்னு சொன்னால், உண்மையை சொல்லுவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. உண்மையை சொன்னால் வருகின்ற தோஷம் அல்லது வருகின்ற நஷ்டம் அதிகமாக. ஆகவே இங்கே டாக்டர் வந்து பொய் சொன்னாலும் அது தர்மம். காரணம், அவருக்கு உண்மையை சொல்லணுங்கிற ஆசைதான், ஆனால் அவன் உண்மையை வாங்கிக் கொள்கின்ற பக்குவத்தில் இல்லை. இப்போ அவன்தான் டாக்டரை பொய் சொல்ல வைக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு பக்குவம் இல்லை. ஆகவே அந்த மருத்துவர் என்ன நினைக்கக்கூடாது? நான் அதர்மம் செய்வதாக அவர் நினைக்க மாட்டார். அதே போல பகவானுடைய லீலைகளில் அதர்மத்தை கையாளும் பொழுது பகவானாக தேர்ந்தெடுத்த அதர்மத்தை கையாளவில்லை, அல்லது சௌகரியத்துக்காக அதர்மத்தை கையாளவில்லை, தன்னை பாதுகாக்க கையாளவில்லை, தர்மத்தை பாதுகாக்க பகவான் கையாளுகிறார். இந்த தர்மா தர்மங்கிறதே மிக மிக சூக்ஷ்மமான விஷயம். ஆகவே என்றைக்குமே நம்ம புராணத்தில் படித்தோன்னா ஒரு அதர்மத்தை நாம் பார்த்தால் அதை நாம் சரியான ஸ்ரத்தையுடன் அணுக வேண்டும். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த புராணமே இப்படி எழுதியிருக்கிறார்கள். இப்போ வியாசருக்கு புத்தி இல்லையா என்ன, அல்லது வால்மீகிக்கு அறிவில்லையா? நம்ம தமிழ் சினிமா போல கதாநாயகன் ஒரு தப்பும் பண்ண மாதிரி கதை எழுதலாமே. தமிழ் சினிமாவில் தான் அப்படி இருக்கும், ஒரு தப்பும் பண்ண மாட்டான், எல்லா நல்ல குணமும் இருக்கும். தெளிவாக விசாரம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அர்ஜுனன் பேசுவதில் உண்மை இருக்கின்றது, ஆனால் அவன் தர்மத்தை தனக்காக கையாளுகின்றான், தர்மத்திற்காக கையாளவில்லை. இனி மீண்டும் அர்ஜுனன் பேசுகின்றான். 43வது ஸ்லோகம். தோஷை ரேதைர் குலக்ஞானாம் வர்ண சங்கர காரகை உத்சாத்யந்தே ஜாதி தர்மாஹாம் குல தர்மாஶ்ச சாஶ்வதாஹாம். அர்ஜுனன் தொடர்கின்றான், குல தர்மங்கள் மட்டும் அழிந்து போகாது, ஜாதி தர்மங்களும் அழிந்து போகும் யுத்தத்திற்கு பிறகு என்று பேசுகின்றான். காரணம் என்ன? ஜாதி கலப்பு ஏற்பட்டுவிடும், ஆகவே ஜாதி தர்மங்களெல்லாம் அழிந்துவிடும் என்று சொல்கின்றான். அந்த காலத்தில் ஒரு வ்யவஸ்தை இருந்தது, பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்ரன் என்கின்ற ஜாதியானது தெளிவாக இருந்தது. ஆகவே அந்த ஜாதிகளுக்குள் குழப்பம் வர்ண சங்கரம் ஏற்பட்டுவிட்டால் அந்த தர்மங்களெல்லாம் அழிந்துவிடும் என்று அர்ஜுனன் பேசுகின்றான். அந்த காலத்திலும் ஜாதி குழப்பங்கள் அந்த காலத்திற்கு ஏற்ப இருந்தது, இந்த காலத்தில் அவைகள் தெளிவாக இல்லை. அந்த வர்ண ஆசிரமங்களெல்லாம் அதனுடைய தெளிவாக இப்பொழுது இல்லாவிட்டாலும் அந்த தத்துவம் இருக்கத்தான் செய்கின்றது. நம்ம பேரை மாற்றி வச்சிருக்கிறோமே தவிர சூத்ரன் அல்லது க்ஷத்திரியன் பிராமணன் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கிரேடு கொடுத்து வச்சுருக்கோம். ஆஃபீஸர் 1, 2, 3, 4, கிளாஸ் 4 அப்படிங்கிற பேர் கொடுத்து வச்சிருக்கிறோமே தவிர அந்த தத்துவம் இருக்கின்றது வேறு ஒரு உருவத்தில் இருந்து வருகின்றது. இந்த சோஷியாலஜி, இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்த காரணத்தினால் அந்த ஆசிரம வர்ண தர்மங்கள் முன் சொன்னபடி கிடையாது, ஆனால் அந்த தத்துவம், அந்த ஸ்பிரிட்டுங்கிறது இருக்கத்தான் செய்யுது. படிக்கின்ற மாணவன், இல்லறத்தில் வாழ்பவன், ரிட்டையர்மெண்ட்ங்கிறது தானே நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பிரம்மச்சரிய ஆசிரம, கிரகஸ்த, வானப்பிரஸ்த என்றெல்லாம் கூறி வைத்தார்கள். அவைகள் ஏதோ ஒரு விதத்தில் இருந்து வருகின்றது, அந்த தர்மங்களெல்லாம் நாசமடையும் என்று கூறுகின்றார். முதல் வரியில் ஏதைஹி தோஷைஹி, ஏதைஹி என்றால் இந்த, தோஷைஹி என்றால் இந்த செயல்களினால், இந்த தோஷங்களினால். என்ன தோஷம்? குலக்ஞானாம், குலம் நாசமடைகின்ற
குலத்தை நாசம் அடைகின்ற தோஷங்களினால். குலக்னானாம் என்றால் குலநாசம் சம்பந்தமான இந்த தோஷத்தினால், இந்த தோஷம் என்ற செயல்களினால் மீண்டும் அதை வர்ணிக்கின்றான். வர்ண சங்கர காரகைகி, காரகைகி என்றால் உற்பத்தி செய்கிறது. எதை? வர்ணசங்கரம். வர்ணசங்கரம் என்றால் ஜாதிகளில் குழப்பமானது வருகின்றது. க்ஷத்திரியன் பிராமணன் இவர்களுக்குள் வர்ண கலப்பு ஆனது வந்து விடுகின்றது. அந்த காலத்திலெல்லாம் திருமணத்துக்கு பார்க்கணும்னு சொன்னால் எதை பார்ப்பார்கள்னா குலத்தை தான் பார்ப்பார்கள். ஒரு வீட்டிலிருந்து இனியொரு வீட்டுக்கு சம்பந்தம் பண்ணணும்னு சொன்னால் அந்த காலத்திலேன்னு அழுத்தமாக சொல்லியாகணும். எதை பார்ப்பார்கள்? குலத்தை பார்ப்பார்கள். அவங்க பெற்றோர் எப்படி, அவங்களுடைய குணநலம் என்ன என்று பார்ப்பார்கள். இப்போ இந்த காலத்தில் எதை பார்க்குறாங்கன்னு என்னை விட உங்களுக்கே நல்லா தெரியும். பணத்தை தான் பார்க்கார்கள். பணம் இருந்ததுன்னா சரி என்று முடிவு செய்கிறார்கள். யாரோ ஒன்று நகைச்சுவையாக சொன்னார்கள், அந்த காலத்தில எல்லாம் கல்யாண வீட்டில் வந்து திடீர்னு மாப்பிள்ளை வந்து லஞ்சம் வாங்கிட்டார்னு தெரிஞ்சால் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களாம். அதுவே ஒரு பெரிய காசிப்பான், மாப்பிள்ளை லஞ்சம் வாங்கிட்டார், இந்த வீட்டில் சம்மந்தம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் மாமனாரே கேட்குறாராம், மாப்பிள்ளைக்கு மேல் வரும்படி ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் நம்ம பொண்ணை கொடுத்தா நல்லா சௌரியமாக வச்சுருப்பார். வெறும் ஆஃபீஸில் கவர்மெண்ட்டில் போய் வாங்கிட்டு சம்பளம் வாங்கினா நல்லா வச்சுருக்க மாட்டார்னு சொல்லி இப்போ லஞ்சம் மேல் வரும்படினே லஞ்சம் வாங்கிறது, லஞ்சம் வாங்கிறது பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல மாப்பிள்ளை வேலை செய்கிறாரான்னு கேட்டு கல்யாணம் பண்ணுறாங்களாம். அதுதான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம்னு சொல்லுவார்கள். அப்படி அந்த காலத்திலெல்லாம் குலத்தை குணத்தை பார்த்தார்கள். இப்பவும் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், குறைவானவர்கள். ஆகவே இங்கே வர்ண சங்கரகமெல்லாம் வந்துவிடும் என்று அர்ஜுனன் பேசுகின்றார். வர்ண சங்கர காரகைகி, வர்ண சங்கர காரகைகி என்றால் இரண்டு விதவிதமான குணத்தை உடையவர்கள் சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரு க்ஷத்திரியனும் பிராமண குணத்தை உடையவர்கள் அல்லது க்ஷத்திரிய குணத்தை உடையவனும் சூத்ர குணத்தை உடையவர்களும் சேர்ந்து வாழ்க்கை நடத்தினால் எப்படி இருக்கும்? ஆகவே அவர்களுடைய தர்மங்கள் எல்லாம் கெட்டுவிடும். அதைத்தான் சொல்கின்றான். உத்சாத்யந்தே, உத்சாத்யந்தே என்றால் நாஷ்யந்தே, நாசத்தை அடைந்துவிடும். எவைகள்? ஜாதி தர்மாக குல தர்மாக, ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் நாசத்தை அடைந்துவிடும். இந்த ஜாதி தர்மமும் குல தர்மமும் எப்படி வந்தது? சாஸ்வதாக, நெடுங்காலமாக வந்த. சாஸ்வதாக என்றால் நெடுங்காலமாக வந்த ஜாதி தர்மமும் குல தர்மமும் நாசமடைந்து விடும். இங்கு ஜாதி தர்மம் என்றால் பிராமண தர்மம், க்ஷத்திரிய தர்மம், வைஷ்ய தர்மம். இப்போ பிராமணன்னு சொல்லுவார்கள், பிராமணனுடைய தர்மம் என்ன? அவைகள் இருக்காது. அது இந்த காலத்தில் எது இருக்கோ அதெல்லாம் வரும் என்று அர்ஜுனன் அங்கு சொல்கின்றான். இப்போ ஜாதி தர்மம் சொன்னால் பிராமணன்னா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, க்ஷத்திரியன்னா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் இருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் அதிக விளக்கம் நாம் கீதையில் பிறகு வருகின்ற அத்தியாயங்களில் பார்ப்போம். ஏன்னா நாலாவது அத்தியாயத்தில் பகவான் இந்த வர்ணாசிரமத்தை எல்லாம் பேசுகின்றார், அப்பொழுது பார்ப்போம். 44வது ஸ்லோகம். உத்சன்னகுலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசக பவதித்யனுஷுஷ்ரும. அதே கருத்தை அர்ஜுனன் கூறுகின்றான். குல தர்மம் ஜாதி தர்மமெல்லாம் அழிந்துவிட்டால் நரகத்தில் ஒருவனுக்கு வாசம் இருக்கும், நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் கேட்டுள்ளோம் அல்லவா என்று கூறுகின்றான். இப்போ பகவான் திடீர்னு கேட்கலாம், நரகத்துக்கெல்லாம் போவன்னு உனக்கு எப்படி தெரியும்னா சாஸ்திரத்திலிருந்து நாம் கேட்டுள்ளோம் அல்லவா,
தர்மப்படி வாழவில்லை என்றால் அதனுடைய பலன் நரகம் என்று அதை கூறுகின்றான். உத்சன்ன குல தர்மானாம், உத்சன்னம் என்றால் நாசமடைந்த, குல தர்மானாம் நாசமடைந்த, குல தர்மங்கள் நாசமடைந்த மனுஷ்யானாம் மனிதர்களுக்கு, எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, குல தர்மம் நாசமடைந்த மனிதர்களுக்கு. ஹே ஜனார்தன, ஹே கிருஷ்ண, ஜனார்தன என்றால் ஹே கிருஷ்ணா, நரகே அநியதம் வாசக, அங்கே ஆங்கிற வேர்டு மறைஞ்சிருக்கு. அநியதம் என்றால் அதிக காலம், வாசக என்றால் குடியிருப்பு என்றால் நரகத்துக்கு செல்ல வேண்டும். நரகே நரகத்தில், அதிகமாக நரகத்தில் இருத்தல் என்பது அநியதம் வாசக, அங்கு நரகத்தில் இருத்தல் என்பது பவதி, பவதி என்றால் ஏற்படும். குல தர்மத்தை இழந்த மனிதர்கள் நரகத்தில் சென்று இருத்தல் என்பது ஏற்படும். இதி அனுசுஷ்ரும, இதி என்றால் இந்த கருத்தை, அனுசுஷ்ரும என்றால் நாம் வேதத்திலிருந்து கேட்டுள்ளோம் அல்லவா, சாஸ்திரமானது இவ்விதம் சொல்வதை நாம் கேட்டுள்ளோம் அல்லவா என்று கூறுகின்றான். சுஷ்ரும என்றால் கேட்டோம், அனுசுஷ்ரும என்றால் வேதத்திலிருந்து இவைகளை நாம் கேட்டுள்ளோம் அல்லவா என்று கூறுகின்றான். சென்ற ஸ்லோகங்களில் சொன்ன அதே கருத்துதான், ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிந்துவிட்டால் ஒருவன் கடமையை செய்ய முடியாது, ஆகவே அவன் கடமையை செய்ய முடியாது என்றால் கடமையை செய்ய மாட்டான், அதனுடைய விளைவாக அவன் நரகத்திற்கு செல்வான். இங்கு இருக்கும் பொழுதும் நிம்மதியல்ல, பிறகு இறந்ததற்கு பிறகும் நரகத்திற்கு செல்வான். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று இனி அர்ஜுனன் தன்னுடைய வாதத்தை முடிக்க இருக்கின்றான். 45வது ஸ்லோகம். அகோ பத மகத் பாபம் கர்த்தும் வ்யவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ. அர்ஜுனன் தன்னுடைய வாதத்தை முடித்துவிட்டு இப்பொழுது அவன் கூறுகின்றான், அகோபத. அகோபத என்றால் நம் எப்படி தமிழில் வந்து ஐயோ அப்படின்னெல்லாம் சொல்லுவோமோ அப்படி சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. அகோபத ஐயகோ என்று அவன் உச்சரிக்கின்றான். எதையாவது ஒன்றை புதுசாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஐயோ அம்மா அப்பான்னெல்லாம் கத்துவோமே, அப்படி கத்துகின்றான் அர்ஜுனன். அகோபத ஐயையோ என்னவாம், மகத் பாபம். மகத் பாபம் என்றால் பெரிய பாபத்தை, கர்த்தும் செய்வதற்கு, வயம் வ்யவஸ்திதாக நாம் நிச்சயம் செய்து விட்டோம். வயம் என்றால் நாம், கிருஷ்ணர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறான், அர்ஜுன தன்னை மட்டும் வச்சுக்கல. இப்போ நாம் எல்லாருமே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, வ்யவஸ்திதாக என்றால் நிச்சிதவந்தக, நாம் நிச்சயம் செய்துள்ளோம். என்ன நிச்சயம் பண்ணியிருக்கோம், மகத் பாபம் கர்த்தும், பெரிய பாபத்தை செய்வதற்காக இப்பொழுது நாம் நிச்சயம் செய்து கொண்டு இங்கு வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம். இதுதான் மோகம்னு சொல்கிறது. எது தர்மமோ அதை அதர்மமாக நினைக்கின்றான், எது அதர்மமோ அதை தர்மமாக நினைக்கின்றான். பிறகு அர்ஜுனனே காரணத்தை சொல்கிறான், நம்ம ஏன் பாபம் செய்ய வந்தோம்னு சொல்லி அவனே சொல்கின்றான். எது ராஜ்ய சுகலோபேன, ராஜ்யத்திலும் சுகத்திலும் இருக்கின்ற லோபத்தினால் இந்த பாபத்தை நாம் செய்ய வந்துள்ளோம். இதற்கு முன்னாடி அர்ஜுனன் என்ன சொன்னான், லோபம் நம்மகிட்ட இல்லை அவர்களிடம் இருக்குதுன்னு சொன்னான். இப்போ அதை எடுத்து தன்னிடம் கூறுகின்றான். இதெல்லாம் மோகத்தினுடைய வெளிப்பாடு. ராஜ்ய சுகலோபேன,
அதாவது அவர்களிடம் தன்னிடத்தில் ராஜ்யத்திலையும் சுகத்திலையும் லோபம் இருப்பதாக கூறி நாம் அதற்காகத்தானே வந்துள்ளோம் என்று பேசுகின்றான். எந்த ராஜ்யத்திலும் சுகத்திலும் இருக்கின்ற லோபத்தினால், லோபம் என்றால் நான் மட்டும் வைத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது என்கின்ற புத்தி, தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற புத்திக்கு லோபம். அதனால் இப்போ நம்ம எதற்கு தயாராகிவிட்டோம்? ஸ்வஜனம் ஹந்தும். ஸ்வஜனம் என்றால் நம்முடைய மக்களை, ஹந்தும் என்றால் கொள்வதற்கு, உத்யதாகா, உத்யதாகா என்றால் தயாராக இருக்கின்றோம். இந்த ராஜ்யத்தில் இருக்கின்ற லோபத்தினால் நம்முடைய மக்களையே கொள்வதற்காக உத்யதாகா என்றால் பிரயத்தனத்துடன் இங்கு வந்திருக்கின்றோம் என்று பேசுகின்றான். ப்ரிப்பேர்டுன்னு அர்த்தம். உத்யதாகா என்றால் அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் பேசுகின்றான். ஏதி மாம ப்ரதீகாரம் அஷஸ்த்ரம் ஷஸ்த்ரபாணயஹம் தார்தராஷ்ட்ரரணே ஹன்யுஹும் தன்மே க்ஷேமதரம் பவேத். ஒரு கால் பகவான் அர்ஜுனனிடம் கேட்கலாம், நீ அவர்களை கொல்ல மாட்டாய் என்று விட்டுவிட்டால், உன்னுடைய காண்டீவத்தை விட்டுவிட்டு நீ அமர்ந்து விட்டால், அவர்கள் ஆயுதத்துடன் வந்து உன்னை தாக்கினால் நீ என்ன செய்வாய் என்று கேட்பதற்கு, பகவான் கேட்பார் என்று நினைத்து அர்ஜுனன் சொல்கின்றான், அவர்கள் என்னை கொன்றாலும் பரவாயில்லை, அதுதான் உத்தமம் என்று சொல்கின்றான். நான் அவர்களை கொள்வதை விட அவர்கள் என்னை வந்து கொள்வதை நான் உத்தமமாக நினைக்கின்றேன் என்று சொல்கின்றான். எதி மாம் அப்ரதீகாரம். எதி என்றால் ஒரு கால். ஒரு கால்னு சொன்னால் பகவான் நீங்கள் இந்த மாதிரி சந்தேகப்பட்டால் அல்லது இவ்விதம் நடந்தால் பரவாயில்லைன்னு சொல்கிறான். மாம் என்றால் என்னை. எப்படிப்பட்ட நான்? அப்ரதீகாரம், தனக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறான். அப்ரதீகாரம் மாம், அதனுடைய பொருள் பிரதீகாரம் என்றால் பழிக்கு பழி வாங்குவது பிரதீகாரம். அப்ரதீகாரம் என்றால் பழி வாங்கும் எண்ணம் இல்லாத இருக்கின்ற என்னை. அவர்கள் வந்து என்னை தாக்கும் பொழுது நான் தாக்க விரும்பாமல் இருக்கின்ற என்னை, அவர்களை திருப்பி கொள்ள விரும்பாத என்னை அப்ரதீகாரம் மாம். பிறகு மீண்டும் தன்னை சொல்கின்றான் அசஸ்திரம். அசஸ்திரம் என்றால் சஸ்திரம் இல்லாத என்னை, ஆயுதம் இல்லாத என்னை. இப்போ என்னிடம் ஆயுதமும் கிடையாது, அவர்களிடம் போர் புரிய வேண்டுங்கிற பாவனையும் கிடையாது, இப்படிப்பட்ட என்னை. பிறகு எதிரே இருப்பவர்கள் யார்னா சஸ்திர பாணயக. பாணி என்றால் கை, சஸ்திரம் என்றால் ஆயுதம். ஆயுதத்தை கையில் கொண்ட அவர்கள் சஸ்திர பாணயக. அவர்களெல்லாம் யார்? தார்தராஷ்டிராகா, திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்கள். கையில் ஆயுதத்தை கொண்ட திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்கள் ரணே இந்த யுத்த பூமியில். ஹன்யுஹு என்றால் அவர்கள் என்னை கொல்லட்டும், கொன்றால், அப்படி கொன்றாலும். தது மே, அதுவே எனக்கு க்ஷேமதரம் பவேத், க்ஷேமமாகும், நன்மையாகும். அதாவது அவர்களிடம் பழிவாங்கும் எண்ணமில்லாத என்னை, பிறகு கையில் ஆயுதமில்லாத என்னை, கையில் ஆயுதத்தை உடைய அவர்கள், திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்கள். ஹன்யுகு என்னை அவர்கள் கொன்ற போதிலும். ஹன்யுகு என்றால் சந்தேகத்தில் சொல்கிறான், என்னை அவர்கள் கொன்ற போதிலும். தது, அப்படி நான் கொல்லப்படுவதுதான்
மே எனக்கு க்ஷேமதரம், க்ஷேமதரம்னு வேற சொல்றான். க்ஷேமதரம் என்றால் அதுவே பெட்டர், அதுதான் எனக்கு நல்லது, பவேத் நல்லதாக ஆகும் என்று அவன் தன்னுடைய வாதத்தை முடிக்கின்றான். இதோடு அர்ஜுனனுடைய பேச்சானது முடிவடைகிறது. முதலாவது அத்தியாயத்தில் கடைசியில் அவன் எப்படி சொல்லி முடிக்கின்றான், நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, அவர்களை நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி பிறகு என்ன செய்கின்றான் என்று இந்த அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் சஞ்சயன் கூறுகின்றான். இதோடு அர்ஜுனனுடைய பேச்சு முடிவடைகின்றது. இனி சஞ்சயன் இறுதியாக அர்ஜுனனுடைய மனநிலையை அல்லது அர்ஜுனனுடைய நிலையை எடுத்து திருதராஷ்டிரனுக்கு சொல்வதன் மூலம் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. 47வது ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷதே விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்விக்ன மானசக சஞ்சயக உவாச்ச. சஞ்சயன் கூறுகின்றான் திருதராஷ்டிரனிடம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய நிலை சொல்லப்படுகின்றது. இப்போ அர்ஜுனன் என்ன நிலையில் இருக்கின்றான் என்று சொல்கின்றான். ஏவம் அர்ஜுனக உக்துவா, அர்ஜுனன் ஏவம் என்றால் இவ்விதம், உக்துவா கூறி, இவ்விதம் அர்ஜுனன் கூறி, எங்கே சாங்கியே என்றால் யுத்தத்தில், இந்த யுத்த களத்தில் இவ்விதம் அர்ஜுனன் கூறி என்ன செய்தானா, ரதோபஸ்தே உபாவிஷது. ரதோபஸ்தே என்றால் ரதத்தில் அமர்வதற்காக இருக்கின்ற இருக்கையில், ரதத்தில் இருக்கின்ற இருக்கையில் உபாவிஷது என்றால் அமர்ந்து விட்டான். ரதோபஸ்த உபாவிஷது பிரித்தால் ரதோபஸ்தே உபாவிஷது, ரதத்தில் இருக்கின்ற ஆசனத்தில் அமர்ந்து விட்டான். அவனுக்கு நிற்கிறதுக்கும் கூட சக்தி இல்லை. காரணம் என்ன, மனம் சோர்வடைந்து விட்டால் உடலும் சோர்வடைந்து விடும். ஆகவே அவன் அமர்ந்து விட்டான். அப்படி அமரும் பொழுது என்ன செய்துட்டு அமர்ந்தானா, அந்த காண்டீவம் கையில் இருக்கும், பிறகு அதற்கு பின்னாடி எல்லாம் அம்புகளெல்லாம் இருக்குமே, அதையெல்லாம் என்ன செய்தானா, தூக்கி எரிஞ்சிட்டு உட்கார்ந்தானாம். விசிறிஜ்ய என்றால் எடுத்து எரிந்து விட்டு, விசிறிஜ்ய என்றால் எடுத்து எரிந்து விட்டு, எதை, சரம், சரத்துடன் கூடிய சாபம், வில்லை. சாபம் என்றால் வில், அவனுடைய காண்டீவம் சாபம். சசரம் என்றால் ஷரத்துடன் கூடிய காண்டீவத்தை, அதாவது ஷரத்தையும் அம்புகளையும் வில்லையும் அவன் விட்டு விட்டு. இங்கே விசிறிஜியன்னு சொன்னால் கோபம் வந்து தூக்கி எறிஞ்சான்னெல்லாம் எடுத்துக்கூடாது, அப்படியே விட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். அவன் அதை விட்டு விட்டு அவன் அமர்ந்து விட்டான். வியாச பகவான் சஞ்சயனுக்கு என்ன பண்ணியிருக்கார் தெரியுமோ, என்ன வெளியே நடக்குமோ அது மட்டும் பார்க்கறதுக்கு சக்தியை கொடுக்கலையாம். மகாபாரதத்திலேயே வருது, ஒருவருடைய மனதில் என்ன பாவனை இருக்கும் அதையும் பார்க்கறதுக்கு வியாசர் சஞ்சயனுக்கு சக்தியை கொடுத்துருக்கார். ஆகவே அர்ஜுனனுடைய மனதை இப்பொழுது கூறுகிறார் சஞ்சயன். என்ன சொல்கிறார், அர்ஜுனனுடைய மனது எப்படி இருக்கான், சோக சம்விக்ன மானசக. மானசக என்றால் அவன் அந்த மனதையுடன் கூடியவன். எப்படிப்பட்ட மனம், சோக சம்விக்ன. சோகம் என்றால் சோகத்தினால், துயரத்தினால். சம்விக்ன என்றால் தாக்கப்பட்ட, கோர்க்கப்பட்ட, துளைக்கப்பட்ட.
சோகத்தினால் துளைக்கப்பட்ட மனதை உடையவனாக அமர்ந்திருக்கின்றான். இதுதான் அர்ஜுனனுடைய பிக்சர். நம்ம எல்லாம் பார்க்குறோமே கீதைக்கு, அவன் என்ன செய்து விட்டான், தன்னுடைய காண்டீபத்தையும் பிறகு அம்புகளையும் எரிந்துவிட்டு ரதத்தில் இருக்கின்ற ஸ்தானத்தில் சோகமாக அமர்ந்து விட்டான். இனிமேல் அர்ஜுனனுக்கு பேசுவதற்கும் கூட சக்தி இல்லாமல் அமர்ந்து விட்டான். பிறகு யார் பேசணும்னா பகவான் கிருஷ்ணர் பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கிருஷ்ணர் பேசுகின்றார் என்று அடுத்த அத்தியாயத்தில் வர இருக்கின்றது. கிருஷ்ணர் எப்படி பேசுவார், அர்ஜுனன் வந்து தன்னுடைய மோகம் அர்ஜுனனுடைய மனதிலிருந்து போகவில்லை, அல்லது தனக்கு மோகம் இருக்குன்னு அர்ஜுனனுக்கு தெரியவில்லை. ஆகவே அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒரு நண்பனைப் போல பேச இருக்கின்றார். பிறகு அர்ஜுனனுடைய மனதில் ஒரு முக்கியமான மாற்றம் வரும். அதற்கு பிறகு பகவான் இரண்டாவது அத்தியாயத்திலேயே உபதேசத்தை துவங்குவார். ஆகவே இந்த சூழ்நிலையுடன் முதலாவது அத்தியாயம் முடிவடைகின்றது. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்த்ரேம் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயக. இதனுடைய பொருளையும் பார்ப்போம். ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய முடிவிலும் இவ்விதம் சொல்லப்படும். கடைசியில் அந்தந்த அத்தியாயத்தினுடைய பெயர் சொல்லி பிரதமோத்யாயக துதியோத்யாயகன்னு வரும். இந்த ஒரு அத்தியாயத்தில் இதனுடைய பொருளை பார்த்துட்டா மீதி அத்தியாயத்துக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். ஓம் தத்து சத்து என்பது ஈஸ்வரனுக்குரிய பெயர். ஓம் என்பதும் ஈஸ்வரனுக்கு பெயர். தத் என்றாலும் ஈஸ்வரனை குறிக்கும், சத் என்றாலும் ஈஸ்வரனை குறிக்கும். இதுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் வேணும்னு சொன்னால் 17வது அத்தியாயத்து வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். காரணம் என்ன, 17வது அத்தியாயத்தில் பகவான் வந்து ஓம் தத் சத் என்ற வார்த்தையை எடுத்துட்டு தெளிவாக பொருள் சொல்லுவார். ஆகவே இப்பொழுது என்ன புரிஞ்சுக்கிறோம், மூன்று சொல்லும் ஈஸ்வரனை குறிக்கும். ஓம் தது சத் என்பது ஈஸ்வரனை குறிக்கின்ற சொல். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு. பகவத்கீதாசு என்றால் பகவத்கீதையில் என்று பொருள். பகவத்கீதா பொருள் பார்த்துருக்கோம், பகவானால் உபதேசிக்கப்பட்ட கீதையில். இந்த பகவத்கீதை எதனுடைய சாரம், உபநிஷத்சு என்றால் உபனிஷத்தின் சாரமாக இருக்கின்ற பகவத்கீதையில். இந்த வார்த்தைகள் எல்லாமே பகவத்கீதைக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட பகவத்கீதையா, உபனிஷத்சு. காரணம் என்ன, பகவத்கீதையில் உபதேசிக்கின்ற ஞானம் உபனிஷத்தில் உபதேசிக்கின்ற ஞானம். ஆகவே உபனிஷத்தின் சாரமாக இருக்கின்ற பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கின்ற சம்வாதத்தில். சம்வாதம் என்றால் குரு சிஷ்யன் பேசிக்கொண்டால் அது சம்வாதம். ரெண்டு நண்பர்கள் பேசினா வாதம், பகைவர்கள் பேசினா விதண்டா வாதம். அதெல்லாம் விதவிதமான வாதம் இருக்கும், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். சம்வாதம் என்றால் குரு சிஷ்யன் பேசுகின்ற பேச்சில், இந்த பேச்சில், இந்த உரையாடலில் என்று பொருள். கிருஷ்ண அர்ஜுனனுடைய உரையாடலில் அர்ஜுன விஷாத யோகோ நாம. நாம என்றால் பெயர். அர்ஜுன விஷாத யோக என்ற பெயரையுடைய பிரதமக அத்தியாயக, முதலாவது அத்தியாயம். இப்போ இந்த அத்தியாயத்திற்கு பெயர் அர்ஜுன விஷாத யோக. யோக என்றால் தலைப்பு.
அர்ஜுன விஷாதம் என்றால் அர்ஜுனனுடைய துயரம், அர்ஜுனனுடைய துயரத்தை விளக்குகின்ற அத்தியாயம் என்று பொருள். அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றி பேசுகின்ற என்று பொருள். இப்போ யோக என்றால் சப்ஜெக்ட் மேட்டர், இங்கே சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, அர்ஜுனனுடைய விஷாதம், அர்ஜுனனுடைய துயரத்தை விளக்குகின்ற முதலாவது அத்தியாயம். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வகுப்பில் துவங்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.